بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல இறைவன் பிரம்மாண்டமான இந்த பேருலகை படைத்து அந்த பேருலகிலே எண்ணற்ற உயிரினங்களையும் உருவாக்கியிருக்கிறான். அந்த உயிரினங்களிலேயே மிகவும் சிறந்த உயிரினமாக மனிதனை இறைவன் படைத்திருக்கிறார். உலகத்தில் எந்த உயிரினத்திற்கும் இல்லாத பகுத்தறிவு என்ற மிகப்பெரிய ஒரு ஆற்றலை இந்த மனிதனுக்கு மட்டுமே இறைவன் கொடுத்திருக்கிறான். அதனால்தான் இந்த மனிதன் இந்த உலகத்தில் மற்ற எந்த உயிரினமும் இல்லாத ஏராளமான வசதி வாய்ப்புகளை இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். முதல் மனிதராக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த வசதிகளையும் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளையும் நாம் ஒப்பிட்டு நாம் பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள அளவிற்கு மிகப்பெரிய வசதிகளை இந்த மனிதன் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் மாட்டு வண்டியிலே போய்க் கொண்டிருந்த மனிதன் இன்று விமானங்களிலேயும் ராக்கெட்டுகளிலேயும் மிக விரைவான முறையில் அவன் பயணம் செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். சென்னைக்கு இங்கிருந்து செல்வதாக இருந்தால் பல நாட்கள் பயணம் செய்து வந்தவன் இந்த சில மணி நேரங்களிலே அவன் சென்று வருகிறான். இப்படி ஏராளமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மூலமாக அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பகுத்தறிவின் மூலமாக எவ்வளவோ விஷயங்களை இன்று அவன் கண்டுபிடித்து அதன் மூலமாக நல்ல பயன்களையும் இன்று பெற்று வருகிறார். இவனுடைய அந்த பகுத்தறிவு வளர்ச்சி அடைந்து அடைந்து ஏராளமான கண்டுபிடிப்புகளை அவன் பெற்றுக்கொண்டு நிறைய பயன்களை அவன் பெற்று வந்தாலும் இவன் தான் படைத்த இறைவனுக்கு முன்னால் இவனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் மிக அற்பமானவை என்பதையும் இவன் பல நேரங்களிலே தோல்வியை தழுவுவதையும் பல விஷயங்களுக்கு அவனால் தீர்வு காண முடியாத நிலையையும் இறைவன் ஏற்படுத்துகிறார். உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான், உன்னை விட சக்தி படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், நீ செய்ய முடியாத வேலைகளும் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை அவனுடைய வாழ்க்கையில் கண்ட பல தோல்விகளின் மூலமாக அல்லாஹ் உணர்த்துகிறான். நீங்கள் உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் மலேசியாவில் இருந்து புறப்பட்ட ஒரு விமானம், மிக பிரம்மாண்டமான போயிங் விமானம் போய் பல மாதங்கள் பல வருடங்கள் ஆனையும் அவனால் கண்டுபிடிக்க முடியல. அந்த விமானம் புறப்படுவதற்கு முன்பாக எத்தனை சோதனைகளை செய்ய முடியுமோ அத்தனை சோதனைகளையும் செய்துவிட்டு இந்த விமானம் நன்னிலையில் இருக்கிறது என்றுதான் அது வேலை சென்றது. ஆனால் அதிலிருந்து ஒரு சிறு துகள்களை கூட அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நவீன வசதிகளை கொண்டும் தேடி பார்த்தான். அமெரிக்கா வருகிறது, ஜப்பான் வருகிறது, மலேசியா அந்த நாட்டை சார்ந்தவர்கள், சீனா வருகிறான், இந்தியா என்று எல்லா பெரும் நாடுகளெல்லாம் போய் பார்த்தாலும் அந்த விபத்து எதனால் ஏற்பட்டது என்று தெரியவில்லை, அதில் பயணம் செய்தவர்கள் எங்கே என்று தெரியவில்லை, அதனுடைய பாகங்களும் அவனால் கண்டுபிடிக்க முடியல. இது மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு தோல்வி.
நீ எவ்வளவோ பெரிய கண்டுபிடிப்புகள் வைத்திருந்தாலும் உனக்கு தெரியாத சில விஷயங்களும் அங்கே அடங்கியிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை, கோளாறை உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை இறைவன் அவ்வப்போதும் காட்டுகிறார். திருக்குறளில் கூட அழகான ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறான். இறைவன் என்பவன் யார், மனிதனாக இருக்கக்கூடிய நீ யார், உனக்குள்ள சக்தி என்ன, என்னுடைய சக்தி என்ன என்பதற்கு ஒரு சவாலா சொல்கிறான். லன் தகுலுக்கல் அருள வளன் தபுகள் ஜிபால தூளா, நீ இந்த பூமியிலே ஓட்டையை போட்டு மலையினுடைய அளவிற்கு உன்னால் சென்று விட முடியாது என்று அல்லாஹ் சவால் விடுகிறார். இந்த பூமியின் உள்பகுதியிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மலையினுடைய அளவிற்கு நீ உள்ளே தோண்டி உன்னால் செல்ல முடியுமாண்டா, கண்டிப்பாக செல்ல முடியாது. இந்த சவாலை 1400 ஆண்டுகளுக்கு முன்பால் திருக்குறள் மனிதனுக்கு சொன்னது. செய்து காட்டு பார்க்கலாம். அவன் இந்த பூமியிலே எவ்வளவு ஆழம் சென்றிருக்கிறான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த மலை எது, அதனுடைய உயரம் எது, நமக்கு கண்கூடாக தெரிகிறது. உலகத்திலேயே பெரிய மலை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இமயமலை தான். அதனுடைய உயரமே 9 கிலோமீட்டர் தான். இந்த 9 கிலோமீட்டர் அளவிற்கு பூமியின் உள்ளே உன்னால் போக முடியாது. இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியினுடைய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியதிலேயே நமக்கு தெரிந்து தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஒரு சுரங்கம் தான் ரொம்ப ஆழமான சுரங்கம். அதனுடைய அளவே 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர் வரை தான் அவனால் செல்ல முடிந்தது. அதற்கு பிறகு அவனால் செல்ல முடியலை. அது உள்ளே நீங்கள் போனீர்களே ஆனால் விஞ்ஞானிகள் சொல்வார்கள், நீங்கள் பொசுங்கி போய்விடுவீர்கள். உள்ள அனல் காற்று, அங்கே உள்ளே வந்து நெருப்பு குழம்புகள் என்று பல கடுமையான பாதுகாப்பை அல்லாஹ் வைத்திருக்கான். உள்ள நீ போக முடியாது. ஆனால் அதே மனிதன் எங்கே போகிறா, 3,00,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சந்திர மண்டலத்தில் காலை வச்சுட்டு வந்துட்டான். 8 கோடி கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்திற்கு அவனுடைய விண்கலங்களையும் அனுப்பி வைத்திருக்கிறான். இன்னும் போயிட்டு வந்துட்டு எத்தனை கோடிக்கணக்கான மைல்களுக்கு மேலே போகக்கூடியவன் 3 கிலோமீட்டருக்கு மேலே கீழே உள்ளே போக முடியலை. உன்னால் முடியாது. அவன் முயற்சியும் செய்யலை. விஞ்ஞானிகள் போனால் நம்ம செத்து தெரிஞ்சிருவோம், முடிஞ்சு போச்சு, நம்முடைய உடல்கள் அதற்கு தாங்காது. அப்போ அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் அங்கே நிரூபிக்கிறான். நீ எவ்வளவுதான் விஞ்ஞான கண்டுபிடித்தாலும் உன்னால் செய்ய முடியாததை நான் வச்சிருக்கிறேன், என்னை நீ நினைத்து பார்க்கணுங்கிறதுக்காண்டி. அதே போன்று நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். திருக்குறளில் பல இடங்களில் இறைவன் சொல்கிறான், எருசுக்கு மையசா பி கைரி ஹிசாப் யக்தீர், தன் நாடியவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குகிறான், நாடியவர்களுக்கு குறைச்சும் கொடுக்குறான். அது என்னுடைய இஷ்டம். நான் நல்லவனுக்கு தான் கூட கொடுப்பேன்னு இல்லை, கெட்டவனுக்கு இல்லைன்னு சொன்னது இல்லை. நான் நினைச்சேன்னா அள்ளி கொடுப்பேன், நினைச்சேன்னா இல்லை. இதை நீங்கள் இன்று பார்க்கலாம். நல்லா படிச்சிருக்கான், எம்ஏ படிச்சிருக்கான், பிஹெச்டி படிச்சிருக்கான், எம்ஃபில் படிச்சிருக்கிறான். ஆனால் அவனை பார்த்தீர்களே ஆனால் வாடகை வீட்டிலே உட்கார்ந்துட்டு இருப்பான், வசதி கிடையாது. ஆனால் இது போன்ற பஸ் ஸ்டாண்டுகளில் சுண்டல் தள்ளி விற்று கொண்டு இருக்கக்கூடியவன் சொந்த வீடை கட்டியிருக்கிறான். யார், ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாதவன், எழுத தெரியாது, கை நாட்டு. ஆனால் அவனுக்கு அந்த சுண்டல் வைப்பதின் மூலமாக வீடை கட்டக்கூடிய அளவிற்கு ஒரு செல்வத்தை இறைவன் கொடுக்கிறான். நீ படித்த எவ்வளவு மேதை, படித்தவனுக்கு என்ன இருக்கு, நிறைய கொட்டியிருக்கணும். ஆனால் கடனாளியாக இருக்கிறான், சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறான். இது இறைவன் இருக்கிறான் என்பதை ஆங்காங்கே இறைவன் நமக்கு வந்து சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறான். நம்மை விட உயர்ந்தவன் இருக்கிறான் என்பதற்கு இறைவன் இது போன்ற பல சான்றுகளை நமக்கு சொல்லி இருக்கிறான். அப்போ அந்த படைத்த இறைவனை நினைக்கக்கூடிய மனிதன் என்பவன் யார், இறைவன் என்பவன் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திருக்குறள் சொல்கிறது. இறைவனுக்கு என்று தனியான தகுதிகள் உண்டு. இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தனி தகுதிகளை மனிதரில் உலகத்தில் உள்ள எவனும் பெற முடியாது. அவனுக்குள்ள தகுதிகள், அவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய தகுதிகள், அந்த தகுதிகளை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டு மனிதனை மனிதனாக, இறைவனை இறைவனாக நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும் என்று அழகான அறிவுரைகளை திருக்குறள் நமக்கு சொல்கிறது. அதில் இறைவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தகுதியை சொல்கிறது, வத்தவக்கல்
அலல் ஹையல்லதி லா யமூத். ஒருவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, இவன் தருவாண்டு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டுமானால், கேட்க வேண்டுமானால், மரணிக்காத எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடியவன் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். இது திருக்குறான் நமக்கு காட்டக்கூடிய அறிவுரை. என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாது, எப்போதும் உயிரோடு இருக்கணும். இந்த தகுதி இறைவனை தவிர மனிதனில் உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் கிடையாது. எப்போதும் உயிருடன் இருக்கக்கூடியவன் என்று யாரையும் நீங்கள் காட்ட முடியாது. எவ்வளவு பெரிய மகான் என்றாலும் சரி, எவ்வளவு பெரிய இறை தூதராக இருந்தாலும் சரி, அவரும் இறந்து தான் போவார். திருக்குறானே சொல்கிறது, முகமது நபி அவர்களை பார்த்து சொல்கிறது, உலகத்திலே சிறந்த மனிதரை பார்த்து சொல்கிறது, இன்னக்க மையத்துன் இன்னகும் மையத்தூன். நபியே, நீரும் மையத்து தான், நீரும் இறக்கக்கூடியவர் தான், அவர்களும் இறக்கக்கூடியவர் தான். உயிரோடு உங்களால் இருக்க முடியாது, எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரிதான். ஆனால் இந்த நம்பிக்கை இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு இது இறைவனுக்கு மட்டும்தான் உள்ள தகுதி என்பதை சரியாக புரிந்து கொள்வதில்லை. மகான்கள், மிகப்பெரிய சிறந்த நல்லடியார்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் உயிரோடு இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். அதனால் தான் இறந்து போன நல்லடியார்கள் மகான்கள் என்பவர்களிடத்திலே தர்காவில் போய் கையேந்து போய் கேட்கிறாங்க, அவர் இறந்து எத்தனை வருடம் ஆச்சு, எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது, ஆனால் அவரிடத்திலே போய் நீங்கள் கேட்கிறீர்கள் எங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் போக்குங்க பாவா அப்படிங்கிறீங்க, அவுளியாவே எங்களுடைய கஷ்டங்களை நீக்குங்கள் என்று அவரிடத்திலே போய் நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் செய்யக்கூடிய முதலாவது தவறு அவரை நித்திய ஜீவனாக எப்போதும் உயிரோடு இருப்பவனாக நீங்கள் நம்புகிறீர்கள். திருக்குறானில் சொல்லும் போது அல்லாஹ் எப்படி நம்பிக்கை சொல்ல சொல்கிறான் இறைவனை, லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இந்த உலகத்தில் கிடையாது என்ற நம்பிக்கை ஆழமாக நீங்கள் நம்ப வேண்டும். அவ எப்போதும் அவர் உயிருடன் இருக்கக்கூடியவரா, எப்போதும் உயிருடன் இருக்கக்கூடியவர் என்ற நம்பிக்கை நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையில் வெளிப்படவில்லையா? இது மிகப்பெரிய இணை வைத்தல் சிறுக்கு இல்லையா? இந்த சிறுக்கை இறைவன் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லவில்லையா? ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் இறைவன் யார், இறைவனின் தனி தகுதி என்ன என்பதை விளங்காமல் அவர் எப்போதும் உயிருடன் இருப்பதாக நினைத்து கொண்டு கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக நடக்கிறார். உலகத்திலே அவர் எப்போதும் உயிருடன் இருப்பவராக இருந்தால் எதற்காக வேண்டி அவரை போய் நீங்கள் அடக்கம் பண்ணீங்க? எதற்காக வேண்டி அவரை வந்து ஜனாசா குளிப்பாட்டி உள்ளே போய் வைத்தீர்கள்? உயிருடன் இருப்பவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் இந்திய தண்டனை சட்டம் 307 அது கொலை குற்றம் இல்லையா? உங்களை உள்ளே கொண்டு போய் வைக்க மாட்டாங்களா? உங்களுக்கே தெரிகிறது அவர் இறந்து போய்விட்டார், அவர் பேச மறுத்து விட்டார், அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்பதையெல்லாம் விளங்கித்தான் உள்ளே வைக்கிறீர்கள். ஆனால் வைத்ததற்கு பிறகு சொல்லுகிறீர்கள் அவர் எப்போதும் உயிருடன் இருப்பதை போன்று கையேந்துகிறீர்கள். இதற்காக நிறைய பொய்யான கற்பனை கதைகளை சில ஆலிம் பெருமக்கள் பொதுமக்கள் இடத்துல போய் அவுத்து விடுறாங்க. பயான்களில் என்ன சொல்வார், சில மகான்களை இறந்து போனவருடன் தூக்கி கொண்டு போவார்களாம். கீழே இருக்கக்கூடிய மகான் இறந்து போய்விட்டாரே அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன செய்வார், படுத்திருந்த அந்த மகான் எழுந்து அவுளியாக்கள் இறப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டார். அவுளியாக்கள் இறப்பதுன்னா நீ இறங்கி கீழே இருந்து வர வேண்டியதானே, வீட்டில் போய் இருக்க வேண்டியதானே, எதற்காக அப்படியே படுத்து கொண்டு போனார் என்று நமக்கு தெரியவில்லை. இப்படி அவுளியாக்கள் சொன்னதாக பொய்யான செய்திகளை சொல்லி பொதுமக்களை ஏமாற்றுவதை நாம் பார்க்கிறோம். திருக்குறான் சொல்கிறது, இறைவனை தவிர எப்போதும் உயிருடன் இருக்கக்கூடியவன் வேறு யாரும் இல்லை. அந்த நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடாது, வேறு யாருக்கு இருப்பதாக வரவே கூடாது. இதை நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று திருக்குறான் நமக்கு சொல்கிறது. அதுபோன்று இன்னொன்றையும் திருக்குறான் சொல்கிறது, வமா கான ரப்புக நசியா, உம்முடைய இறைவன் மறதியாளன் அல்ல, மறக்காமல் எப்போதும் சரியாக ஒரு செயலை செய்யக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது இறைவன் மட்டும்தான். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் மறதி வந்துவிடும்.
நீங்கள் எதையாவது சொல்லி அதை செய்யாமல் இருந்து விடுவார். அது மனிதனுடைய தன்மை, அது இறைவனுக்கு அப்படி கிடையாது. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தான், முகமது அவர்கள் தான் நம்ம ரொம்ப சிறந்தவராக நினைக்கிறோம். அவர்களே என்ன செய்திருக்கிறார்கள், பல மறதியான முறையில் தவறுகள் செய்திருக்கிறார். ஒரு தடவை துல வைக்கிறார்கள், சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், 4 ரக்காயத் தொழுகையை 2 ரக்காயத்துடன் தொழுது முடித்து விட்டார்கள். அப்போ தொழுவ சலாம் சொன்ன உடனே எல்லாரும் சலாம் சொல்லிவிட்டு வந்துட்டாங்க. அல்லாஹுவின் தூதர் அவர்கிட்ட போய், எப்படி கேட்குது, 4 ரக்காயத்துகளை 2 ரக்காயத்துகளை முடிச்சிட்டாங்களே, கேட்கலாமா கேட்கக்கூடாதா என்று எல்லாரும் தயங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ துல் எதைன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தைரியமாக அல்லாஹுவின் தூதர் அவரிடத்தில் போய் கேட்கிறார்கள், அக்குசிரத்தி சலாத்து அம் நசீத்த யாரா சூழல்லா, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா, அது எண்ணிக்கை குறைச்சிட்டீங்களா, அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொழுகை சுருக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை. அவங்களுடைய எண்ணம் வந்து 4 காய் தொழுததாகவே எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் தொழுதது என்னவோ 2. அவர் திரும்ப சொன்னவுடன் மக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த துல் எதைன்னு சொல்வது உண்மைதானான்னு கேட்கும்போது ஆமாம். அப்போ திரும்ப போய் அந்த 2 காயத்தை தொலைவித்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதே மாதிரி நிறைய அல்லாஹுவின் தூதர் அவருடைய வாழ்க்கையில் இது போன்ற மறதிகள் ஏற்பட்டிருக்கிறது. இறை தூதருக்கே மறதி இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு வராதா, வராதுன்னு நீங்கள் நம்புறீங்க. நீங்கள் போய் கோரிக்கை வைக்கிறீர்கள், இங்கே வாழக்காடில் ஒரு மகான் அடங்கியிருக்கிறான்னா, ஒரு அவுளியாக இருக்கான்னா, இந்த ஊருக்காரங்க வர்றீங்க, பக்கத்தில் தருமபுரியிலேருந்து வர்றீங்க, அடுத்து அரூர்லேருந்து வருவீங்க, கிருஷ்ணகிரியிலேருந்து வருவார், யார் வந்து கேட்டாலும் மறக்காமல் கரெக்டாக எழுதி வச்சு பதிவு பண்ணி அவர் என்ன செய்கிறாரு, அந்த கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் போக்குவார். நீங்கள் நம்புறீங்க, யார் இறைவனுக்கு எந்த மறதியும் இல்லை என்று சொல்லிவிட்டு, எந்த மறதியும் இல்லை, எவ்வளோ நீங்கள் சாதாரண மனிதன், உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர், ஏன் உங்கள் கணவர் காய்கறி வாங்க போகிறார், போயிட்டு ஒரு 5 இது ஒரு இதை சொல்லி விடுங்க பார்ப்போம், 3 மறந்துட்டு 2 எதையாவது வாங்கிட்டு வருவார். இந்த ஆளுக்கு இதே வேலையே கிடையாது. ஒன்று ஒரு நாளாவது சொன்ன பொருளை வாங்கிட்டு வந்துருக்கீங்களான் நம்ம திட்டுவோம். ஏன் ஒரு 4 பொருளை வந்து நினைவில் நம்ம வைக்க முடியலை, ஆனால் 4000 பேர்கள் வருகிறார்கள். ஒரு உருதுல கேட்குறாரு, ஒரு ஆள் தமிழில் கேட்குறாரு, இன்னொரு மலையாளத்தில் கேட்குறார், ஒரு ஆள் தெலுங்கில் கேட்குறாருன்றா என்ன செய்வார், கரெக்டாக நினைவு வைத்து கொண்டு அவர் பதில் சொல்லுகிறார் என்றால் அது இறைவனுக்கு இருக்கக்கூடிய தகுதி இல்லையா? இந்த தகுதியை கொண்டு போய் ஒரு மனிதனுக்கு ஒரு மகான் என்ற பெயரிலே நீங்கள் கொடுக்கிறீர்களே, இது அப்பட்டமான பயங்கரமான இணை வைப்பு இல்லையா? இறைவன் இவையில மன்னிப்பானா என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் என்னமோ சாதாரணமாக போய் நம்ம நல்ல விஷயத்தை தானே கேட்குறோம், கஷ்டத்தை தானே அவங்கள்ட்ட முறையிடுகிறோம் என்று சொல்கிறீர்கள், ஆனால் அந்த முறையிடுதலில் இது போன்ற இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஏராளமான தன்மைகளை அங்கே கொண்டு போய் நீங்கள் கொடுத்து விடுகிறீர்கள் என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல அந்த இறைவனுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது, உன்னிடத்திலே ஒமா உரியது மின்கும் ரிஸ்கின் ஒமா உரியது அயுத்யமூன், உங்கள்கிட்ட நான் எந்த உணவையும் கேட்பதும் இல்லை, எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் விரும்புவதும் இல்லை என்னும் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறார். இறைவனாக இருப்பவனுக்கு இந்த உணவு தேவை என்பதெல்லாம் எதுவுமே கிடையாது, பணத்தேவை என்பதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இறைவனை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் நம்ப வேண்டும், இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லாதவன், ஹுவ சமத் என்று அல்லாஹுத்தாலா சொல்வார். லம் யலிது வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் இஹ்லாஸிலே அல்லாஹுத்தாலா அவனை பற்றி சொல்லும் போது சமத் எந்த தேவையும் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கிறீர்களே கடவுளுடைய தன்மைகளெல்லாம் தரக்கூடிய மகான் என்று சொல்லுகிறீர்களே, அவர் சாப்பிடாமல் இருந்தாரா, உணவருந்தாமல் இருந்தாரா? முகமது நபி அவர்கள் அவங்களே பசியும் பட்டினையுமா இருந்திருக்கிறார். உலகத்திலே நீங்க பெரிய மகான்னு சொன்னா முகமது அவர்களை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. இந்த அல்லாஹுவின் தூதர் அவர்கள் என்ன நினைத்தார்கள், அதற்கடுத்த பெரிய மகான் என்று சொன்னால் அபுபக்கரை நீங்கள் சொல்ல வேண்டும், உமர் அலி அல்லான் அவர்களை சொல்ல வேண்டும். இவர்களோடு சேர்ந்த ஒரு செய்தி சஹி முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வெளியே வருகிறார்கள். அப்போ பார்த்தா அபுபக்கரும் உமரும் வருகிறார்கள். அது வெளியே வரக்கூடிய நேரம் அல்ல, எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய நேரம். அப்போ கேட்கிறார்கள், இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் ரெண்டு பேரும் வெளியே வந்தீர்கள்? அப்போ அபுபக்கர் உமரும் சொன்னார்கள், அல் ஜூ யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, பசி எங்களால் தாங்க முடியவில்லை.
அப்ப நீங்க எதுக்கு இங்கே வருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட போது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அழகா சொன்னார்கள், அஹ்ரஜனி அல்லதி அஹ்ரஜகுமா, உங்கள் இருவரையும் எது வெளியே கொண்டு வந்ததோ அதுதான் என்னையும் வெளியே கொண்டு வந்தது, எனக்கும் பசி தாங்க முடியவில்லை என்கிறார். பசியுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறாங்க, உமர் வருகிறார்கள், அபுபக்கர் வருகிறார்கள். உடனே அன்சாரி தோழர் ஒருவர் அவருக்காக உணவு கொடுத்தார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். யாரு உலகத்திலேயே பசி பட்டினை என்று இறை தூதர்கள் உட்பட அத்தனை பேர்களுக்கும் ஏற்படுகிறது. பசி இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் தாங்கலாம், ஒருத்தர் 4 மணி நேரம் தாங்குறான் என்று சொன்னால் இன்னொரு ஒரு 8 மணி நேரம் தாங்கலாம், ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம், அதற்கு மேல் சாப்பிடாமல் ஒரு மனிதனால் இருக்க முடியாது, அவன் இறந்து போய்விடுவான். ஆனால் இறைவனுடைய தன்மையை எப்படி நீங்கள் விளங்க வேண்டுமானால், அவனுக்கு பசி இல்லை, அவனுக்கு எந்த உணவும் தேவையும் இல்லை. ஆனால் என்ன செய்வீங்க, சில தர்காக்களில் போய் வாழைப்பழத்தை போய் படைக்கிறீங்க, அங்கே சர்க்கரையை போய் கொடுக்குறீங்க, எதுக்கு? அவருக்கு என்ன சாப்பாடு தேவை இருக்கிறாரா? அவர் இறந்து போனவர் திங்க போகிறாரா? எதுவுமே இல்லாத ஒருவருக்கு போய் என்ன செய்கிறீர்கள்? மற்றவங்களை போன்று நீங்கள் அங்கே போய் படைப்பதையும் அவருக்கு நேர்ச்சை செய்வதையும் நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கண்டித்த மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை நீங்கள் விளங்கலாம். அதே மாதிரி இன்னொரு செய்தியையும் திருக்குர்ஆன் சொல்கிறது, மத்தகத சாஹிபத்தன் வலா வலதா, அவனுக்கு மனைவியையும் அல்லாஹ் எடுத்துக்கொள்ளவில்லை, இறைவன் குழந்தையும் எடுத்துக்கொள்ள, அவனுக்கு மனைவியும் கிடையாது குழந்தையும் கிடையாது. இந்த மனைவியும் குழந்தையும் இல்லாமல் இந்த உலகத்தை அவன் நிர்வகித்து வருகிறார். ஏன் மனைவி இல்லை என்பதை கல்யாணம் முடித்தவங்க அத்தனை பேரும் தெளிவாக சொல்வார். திருமணம் முடித்தால் அவனுக்கு எவ்வளவு சிக்கல் பிரச்சனை, எவ்வளவு கஷ்டத்திலே அவன் மாட்டிக்கொள்வான் என்பது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அவ்வளவு கஷ்டம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அவங்களுடைய அன்பு துணைவியாக இருந்த ஆயிஷா அவர்களுடன் சண்டை வரவில்லையா? அப்போ அவர்களுக்கு மத்தியில் சண்டை பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும், அந்த நேரத்தில் அவன் சிக்கலை அனுபவிப்பான். அதனால தான் கண்ணதாசன் சொல்வான், அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன், வருவார் பட்டிடுவார், பட்டபின் பட்டதே போதும் என்று அந்த பாவி அவளை உலகத்தில் படைக்காமல் விட்டு விடுவார் என்று கண்ணதாசன் கூட ஒரு பாடல்களில் சொல்வான். ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்கள் பெண்ணிடத்திலையும் இருக்குது, ஆணிடத்தில் திருமணம் முடித்து விட்டால் இந்த சிக்கல். இப்போ இந்த மாதிரி சண்டை ஒரு இறைவனாக இருக்கக்கூடியவனுக்கு மனைவின் வந்து விட்டால், ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து விட்டால், இந்த உலகத்தை நிர்ணயிப்பவன் யார், இந்த உலகத்தை கவனிப்பவன் யார், இந்த உலகத்திலே பிரச்சனைகளை கண்காணிப்பவன் யார் என்பதின் காரணத்தினால்தான் இஸ்லாம் சொல்கிறது, இறைவனுக்கு மனைவி இல்லை, இறைவனுக்கு குழந்தையும் இல்லை. குழந்தைகளையும் நீங்கள் பார்க்கலாம், குழந்தைகளை பெற்றவர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சொல்வார்கள் நகைச்சுவையாக, ஒரு குழந்தை தன்னுடைய தந்தை இடத்திலே எப்படி நடந்து கொள்கிறான், அவனால் தன்னுடைய தந்தை எவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாகிறான் என்பதை பள்ளிக்கூடத்திலே படிக்க வைக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். படிக்க வைக்கும் போது சொல்கிறார், 10ஆம் வகுப்பில் நீ லாஸ்ட்ல 1st மார்க் வந்துட்டியா, உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தர்றேன். சரி, நல்ல பிள்ளையாக இருந்தால் என்ன கேட்கணும், மாவட்டத்திலேயே 1st வந்தால் என்ன வாங்கி தருவீங்கன்னு கேட்கணும். அவன் கேட்டிருக்கான் அப்பாட்ட, ஃபெயிலாக போனால் என்ன செய்வீங்க நீங்கள், பாஸ் 1st மார்க்கா, ஃபெயிலாக போனால் என்ன செய்வீங்க? அவருக்கு ஆத்திரம் கோபம் வந்துடுது, 10 சைக்கிள் உனக்கு வாங்கி தரேன்டா. என்னது 10 சைக்கிளா? 10 சைக்கிள் பஸ் ஸ்டாண்டில் போட்டு பஞ்சர் ஓட்டிட்டுறான் மூதேவி, உனக்கு அதை தவிர வேறு எதுக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். பிள்ளைகளை படிக்க வைப்பது, அவனிடத்தில் பேசுவது, எவ்வளவு பிரச்சனைகள். இப்போ கடவுளுக்கும் ஒரு பிள்ளை வந்து விட்டால், கடவுளுக்கும் மனைவி என்று வந்து விட்டால், உங்கள் பிள்ளையை பாருங்க ஒரே நச்சரிக்கிறார், இந்த என்ன பார்த்து சொல்லுங்கங்கன்னு, இங்கே இருந்து அங்கே, அங்கே இருந்து இங்கேன்னு ஒரே சிக்கலிலே என்ன செய்வான், கடவுள் மாட்டிக்கொள்வார். அதனால் இஸ்லாம் சொல்கிறது, அவன் தனித்தவன், அவனுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, அவனுடைய கட்டளைகளை மிக சூப்பர் பவராக இருக்கக்கூடிய அவனால் மட்டும்தான் வேறு யாராலும் நிர்ணயிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன கொடுக்கணும் என்பதை அவன் கண்காணித்து பல கோடிக்கணக்கான கட்டளைகளை இட்டுக் கொண்டிருக்கிறான். லவ் கானல் பஹரு மிதாதல் லி கலிமாத்தி ரப்பில நஃபிதல் பஹரு கபுல அன் தன்ஃபதல் கலிமாத்தி ரப்பி. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான்,
இந்த இறைவனுடைய கட்டளை, ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய கட்டளையை எழுதுவதற்கு கடலை நீங்கள் மையாக ஆக்கினாலும் கூட அந்த கடலினுடைய தண்ணீரெல்லாம் வற்றிவிடும். இறைவனுடைய கட்டளை எழுதி முடிக்க முடியாது. இந்த உலகத்திலேயே நீர்நிலை தான் ரெண்டு பங்கு. நிலத்தடி நம்ம பார்க்கிறோமே, அந்த தண்ணீர் இல்லாத பகுதி தரைப்பகுதி வந்து ஒரு பகுதி தான். அந்த ரெண்டு பகுதியில் இருக்கக்கூடிய கடலினுடைய நீரை வைத்து நீங்கள் எழுதினாலும் இறைவனின் கட்டளை எழுத முடியும். எத்தனை கோடி மக்கள், எத்தனை கோடி மக்களுக்கு எத்தனை விதமான பிரச்சனைகள், அதற்குரிய தீர்வுகள் அது அந்த சூப்பர் பவரால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்டவனுக்கு குழந்தைகள் ஒன்று இருக்கிறது, மனைவி ஒன்று இருக்கிறது என்று பிரச்சனைகளை உருவாக்கினால் இந்த உலகம் சீராகாது என்பதின் காரணத்தினால் இஸ்லாம் சொல்லுகிறது, அவனுக்கு குழந்தை இல்லை, அவனுக்கு மனைவியும் கிடையாது. லம் எலிது வலம் யூலது, அவன் யாரையும் பெறமில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவன் தனித்தவன், அவன் தனி சூப்பர் பவர் என்று திருக்குர்ஆன் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதற்கு அடுத்ததாக முக்கியமாக சொல்கிறது, எவ்வளவு பெரிய சக்திகளை கொண்ட அவனுக்கு எந்த விதமான இணையும் துணையும் கிடையாது. இவனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சக்தியை உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இறைவன் கொடுக்கவில்லை. இதுதான் நம்ம இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று. லம் யக்குன் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அவனுடைய அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு இல்லை. யாரும் என்ன செய்ய முடியாதுல, பங்கு போட முடியாது. அப்படி பங்கு போட்டும் யாருக்கும் கொடுக்கவில்லை. அப்படி கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹால யாருக்கு கொடுத்துருப்பான், நபி சல்லா அலையம் அவர்கள் முகமது அவர்களுக்கு கொடுத்துருப்பான், அவங்களுக்கு கூட கொடுக்கல. இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியில் சிறிதளவு கூட கொடுக்கல. லிமா யுரி, தன் நாடியதை நிறைவேற்றியவன் என்று சொல்கிறானே, அந்த இறைவனின் சக்தியில் கொஞ்சம் கூட கொடுக்கல. இணை வைப்பவர்கள் முஷிரிக்கீன்கள் அன்றைய காலத்தில் கேட்குறாங்க, உன்னை இறை தூதராக ஏற்றணும்னு சொன்னால் ஹத்தா தஃப்ஜுரலனா மினல் அருளி எம்பு ஆர், இந்த பாலைவனத்தில் ஒரு நீரூற்றை நீ ஏற்படுத்தி காட்டு, அல்லது உனக்கு ஒரு பேரித்தம்பழ தோட்டம் அல்லது திராட்சை தோட்டம் உனக்கு வரட்டும், அதன் நடுவிலே ஒரு ஆறு ஓடுற மாதிரி எனக்கு காட்டு, அல்லது தங்கத்தினாலான ஒரு மாளிகையை உனக்கு இருக்கிற மாதிரி எடுத்து காட்டு, அல்லது வானத்தின் வேலையை நீ போய்விட்டு இறங்கி வரும்போது ஒரு புத்தகத்துடன் நாங்கள் பார்க்குற மாதிரி கீழே இறங்கி வா. இப்படிலாம் எதையாவது ஒன்று செஞ்சிட்டியண்டா உன்னை இறை தூதராக ஏற்றுக்கிறார், ஒரு அற்புதம் செஞ்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதை திருக்குர்ஆன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், குல் ஹல் குந்து இல்லா பஷரன் ரசூலா, நபியை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்க, நான் தூதராகவும் மனிதனாகவும் தானே இருக்கிறேன், என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்கங்க. யாருக்கு? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இதை செய்ய முடியாது என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மகான்களுக்கு செய்துவிட முடியுமா? எது வேண்டாலும், என்ன பிரச்சனைகள் வேண்டுமானாலும் நம்ம போய் கேட்டுட்டு இருக்கிறோம், கையெண்டி கொண்டு இருக்கிறோம். கஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பாவாட்ட போ, இந்த பாவாட்ட போ, இந்த மகான்கிட்ட போ என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் போய் கையேந்தி கேட்கிறீர்கள். எந்த கஷ்டம் இருந்தாலும் அவர் செய்வார், எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை நீக்கி வைப்பார். உயிரோடு இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடிந்ததா? ஒரே மகன் கடைசி நேரத்திலே பிறக்கிறார், இப்ராஹிம் என்ற ஒரு மகன். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார்கள், மாரியத்துல் குபித்தியா என்ற மனைவியின் மூலமாக அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை 1.5 வருடத்திலேயே இறந்து போய்விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அணைத்துக் கொள்கிறார்கள், கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். குழந்தையை காப்பாற்ற முடியும், அவங்க உயிருடன் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சொந்த பிள்ளையை அவர்களால் காப்பாற்ற முடியல. ஆனா உங்களுக்கு முடியல, உங்க பிள்ளைக்கு உட முடியல, உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது சிரமம் வருது, ஏதாவது நோய் நொடி வருகின்ற மகான்கிட்ட நீங்க போறீங்களே, அவருக்கு அந்த சக்தி இருக்குதா, அந்த ஆற்றல் இருக்குதா? அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு இல்லையே. இப்ராஹிம் நபி அவர்களை அல்லாஹ் எவ்வளவு புகழ்ந்து சொல்கிறான், அவர்களுடைய பதிலை எப்படி அல்லாஹ் மறித்து வகுவயஸ்மியில், நான் நோயாளியாகிவிட்டால் என்னுடைய நோயை போக்குபவன் அவன் தான், அல்லாஹ் தான் போக்குவான். நபியாக இருக்கக்கூடிய அவரை ஜாம் ஜீம் சொல்லிட்டு போக மாட்டாரே, அவரால் முடியாது, அல்லாஹின் தூதர் அவர்களாலும் செய்ய முடியாது. அழகான ஒரு துவாவை நமக்கு சொல்லி தந்தார்கள், அதை படித்தாலே நீங்கள் சொல்லிவிடுவார். இந்த மகான்கள்லாம் எம்மாத்திரம் அது ஹபில் பாச ரப்பன்னாஸ்
இஸ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க ஷிஃபா அன் லா யுகாதிரு சகமா. சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய இந்த செய்தி, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நோய் வந்தால் இப்படி சொல்லுங்கன்னா, நோய்களை நீக்கக்கூடியவனே அந்த ஷாஃபி, நீ தான் நிவாரணம் அளிக்கக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்கு, உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு எந்த நிவாரணமும் கிடையாது, உன்னை தவிர யாரும் நிவாரணத்தை அளிக்க முடியாது, எந்த நோயும் விட்டு வைக்காத முழுமையான நிவாரணத்தை தருவாயாக இறைவன்ட்ட தான் கேட்க சொன்னார். ஆனால் உங்களுக்கு உடம்பு முடியலை, குழந்தை இல்லை, எல்லாம் எங்கே போய்விடுகிறான்னா அங்கே போயிடுறாங்க. ஒரு உடல்நிலை பாதிக்கப்படுமானால் மருத்துவம் செய்ய அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, படைத்த இறைவன் நம்பிக்கை வைக்க சொல்லியிருக்கிறார்கள். குழந்தை என்றால் அதற்கு மருத்துவம் செய்யலாம், ஆனால் என்ன செய்கிறார், நாகூர் தர்காவுக்கோ ஏர்வாடிக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்த குலதெய்வத்தை போன்ற ஒரு மகான்கள் இடத்திலேயே போய் அங்கவே எங்களுக்கு குழந்தையை தாருங்கள் என்று கேட்குறார். குழந்தையை அவரால் தர முடியுமா? அதுக்குரிய சக்தியை எல்லாம் கொடுத்துருக்கிறானா? திருக்குரான் எவ்வளவு அழகாக சொல்கிறது, யஹபு லிமை யசாவு இனாசன் யஹபு லிமை யசாவு துகூர், அவன் தன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான், தன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான், தன் நாடியவர்களுக்கு இரண்டையும் கொடுக்கிறான். அகீமா, தன் நாடியவர்கள் சிலரை மலடியாகவும் ஆக்குகிறான். அது என்னுடைய கையில் இருக்கு, நான் நினைச்சா ஆண் குழந்தை கொடுப்பேன், நினைச்சா பெண் குழந்தையை கொடுப்பேன், ரெண்டையும் சேர்த்து கொடுப்பேன், சில ஆளுக்கு இல்லைன்னு சொல்லுவேன். அது என்னுடைய கையில் உள்ளது என்று திருக்குறான் அல்லாஹ் சொல்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த மகான் தான் தருவான்னு அங்கே போய் கையை தூக்குறீங்க, அவரிடத்தில் போய் கையேந்து கேட்கிறீர்கள். இது வந்து இறைவனுடைய சக்தியை அவர்களுக்கு கொடுப்பது இல்லையா? திருக்குறானை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா மரியம் என்ற அத்தியாயத்திலே ஜக்கரியா நபியை பற்றி சொல்கிறானே, அவர் என்ன செய்தார், ஒரு இறை தூதர், அல்லாஹுவால் நேசிக்கப்பட்டவர், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர், அவர் என்ன, இன்னி வஹனல் அல்மும் இன்னி வஸ்தால ராசு சைபா, என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது, இறைவா எனக்கு ஒரு குழந்தையை கொடு. வலம் அக்கும் விதுவாய்க்க ரப்பி சக்கியா, அவர் சொல்லுகிறார், இறைவா கொண்ட துவா செய்வதில் நான் துர்பாக்கியமானவனாக இருந்ததில்லை, கேட்டதெல்லாம் நீ தந்திருக்கேன், எனக்கு ஒன்று கொடுத்துரு. ஒரு இறை தூதர் எல்லா இடத்துல கேட்கிறார், அவரால் ஒன்றும் செய்ய முடியலை, ஆனால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த மகானுக்கு முடியுமா? நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மகான்களுக்கு ஏதாவது வரலாறு உண்டா? அவர் நல்லவர்தான் என்று நீங்கள் தீர்மானிக்க கொள்வதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா? இல்லல் முத்தகூன், அந்த இறைவனுடைய அவுளியாக்கள் மகான்கள் யாரென்றால் இறையச்சம் உள்ளவர்கள் தான். இறையச்சம் உள்ளவர்கள் என்ன, தர்மாமீட்டர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அவர் வாயில் வச்சோம்னா இந்த அளவுக்கு வந்துருச்சு, 90 தாண்டிருச்சு, அவுளியா தானே, கண்டுபிடிக்க ஏதாவது ஒன்றா? இறையச்சம் உள்ளத்தை உள்ளது, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் இங்கே வைத்திருக்கக்கூடிய அந்த அவுளியாக்களுடைய பெயர்களை பார்த்தாலே அவன் அவுளியா இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். அழகிய பெயரை சூட்டிக்கொள்ளுங்கள்னு ரசூசல்லா சொன்னாங்க. அவுளியாக்களின் பெயரை பாருங்கள், குரங்கு மஸ்தான் அவுளியா, பீடி மஸ்தான் அவுளியா, கஞ்சா மஸ்தான் அவுளியா, கட்டபாபா அவுளியா, குட்டபாபா அவுளியா, என்னையா பேர் இது? இப்படி ரசூசல்லா அலைஹிஸ்ஸலாம் வைக்க சொன்னாங்களா? இந்த மாதிரி பேரே, இதெல்லாம் நம்ம நகைச்சுவையாக சொல்வதில்லை, உண்மையிலேயே இருக்கக்கூடிய பெயர்கள். குரங்கு மஸ்தான் அவுளியா தமிழகத்தில் தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறை பக்கத்தில் பொறையார் என்ற ஊரில் போய் பாருங்கள், குரங்கு மஸ்தான் அவுளியா இருக்காரான்னு பாருங்கள், என்ன பேர் இது? மற்றவர்கள் பார்த்தாலே சிரிப்பார்கள், குரங்கு என்று சொன்னாலே. உங்களை குரங்குன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? வா குரங்கு, ஏ அவுளியாக்கள் பேர் வச்சுருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு போவீங்க, நீங்கள் விளக்க மாத்த எழுத்து அடிக்க மாட்டீங்களா? என்ன பேர் அது? குரங்கு மஸ்தான் அவுளியா, கஞ்சா மஸ்தான் அவுளியா, கஞ்சா வைத்திருக்கிறவன், பீடி வைத்திருக்கிறவன், இதெல்லாம் நல்லவன் என்று அர்த்தமா? இவர்களை எல்லாம் மகான் என்ற பெயர்கள் வைத்து அடக்கம் பண்ணி ஒரு சிலர்கள் என்ன செய்கிறார்கள், சம்பாதிக்கிறான். இவர்களிடத்தில் போய் கையா, ஒரு பக்கத்தில் திருமங்கலம் பக்கத்தில் ஒரு இடத்துல கொடியை கட்டி வச்சுருக்கான், என்னென்னா பாம்பு அவுளியாவான். எதுக்கு வைக்கிறான், இந்த பாம்பு அவுளியாங்கிறான், பள்ளி அவுளியாங்கிறான், புளி அவுளியாங்கிறான், யானை அவுளியாங்கிறான், என்னத்துக்கே ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் எதை சொன்னாலும் நம்பும் கூட்டம் என்று போய்விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவுளியா கூட்டம் இருந்துச்சாங்க, ரசூல் எங்கேயா போனாங்களா? ஒரு ஹதீஸை நீங்கள் படித்திருக்கீங்களா? ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸை, ஒரு பலகீனமான ஒரு செய்தியை நீங்கள் பார்த்திருக்கீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அந்த காலம் அவுளியாவே இல்லையா? அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலத்தில் ஒட்டகம் இருந்ததே, ரசூல்லா பயணம் செய்த ஒட்டகம் அலுபா அலுபா அவுளியா அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ணி அவங்க கூட கைதுக்கிட்டு இருந்தாங்களா?
கஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு இருந்து அதுக்கு ஏதாவது தரகா கட்டி கொண்டு அங்கே கையேந்து கொண்டு இருந்தார்களா? மனிதனுக்கும் கட்டது இல்லை, மிருகங்களுக்கும் கட்டியது இல்லை. அபுபக்கர் எவ்வளவு பெரிய சிறந்த மனிதர், அவங்களுக்கு அவளியான்கள் கட்டி அங்கே போய் கையேந்திட்டு இருக்கிறாங்களா? இந்த மக்களாவது கேட்கிறார்களா? இவருடைய எவ்வளவு உயர்ந்தவர்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டலையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையே, சொல்லாத ஒன்றை இன்றைய காலத்தில் அவுலியாக்கள் என்ற பெயரில் படைத்த இறைவனிடத்திலே கையேந்தாமல் நீங்கள் அங்கே போய் கையேந்து கொண்டு இணை வைத்தல் சிறுக்கு என்ற அந்த மோசமான காரியங்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹு தாலா மறுமை நாளையில் இது போன்றவர்களுடைய பாவங்களை கண்டிப்பாக மன்னிக்க மாட்டான். இணை வைத்தால் இங்கேயே தௌபா செய்தீர்களானால் இங்கே இறைவா உன்னிடத்தில் மட்டுமே நாங்கள் சரணாகதி அடைவோம், உன்னிடத்தே நாங்கள் கேட்போம் என்று நீங்கள் வருவீர்களானால் அல்லாஹு தாலா மன்னிப்பான். அந்த நிலைக்கு போகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் போகும்போதே இந்த மாதிரி கட்டை மரம் மட்டை இவைகளுக்கெல்லாம் சக்தி இருப்பதாக என்றும் சொல்லலை, இல்லை என்று தான் காட்டினான். நீங்களெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த சொர்க்கத்தின் கல் என்று உங்களுக்கு தெரிந்த ஹஜ்ருல் அஸ்வத், இது காபத்துல்லாவில் ஒரு மூலையில் இருக்கிறது. அதை முத்தமிடுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். முத்தமிடுகின்றனால அதுக்கு பெரிய சக்தி இருக்கிறது, எதையும் அது செய்து காட்டக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்ற நம்பிக்கையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொடுத்தாங்களா? சஹீஹுல் புகாரியை புரட்டி பாருங்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லான் அவர்கள் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு சொன்னார்கள், இன்னக ஹஜருன், நீ ஒரு கல், நீ நல்லதையும் செய்ய முடியாது தீயதையும் நீ செய்ய முடியாது, உனக்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை நன்றாக நான் அறிவேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மட்டும் முத்தமிட்டிருக்காவிட்டால் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார். எண்ணி பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த ஹஜ்ருல் சொர்க்கத்தில் இருந்து வந்த கல் அது, முத்தமிடவும் சொன்னார்கள், அதுக்கு சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கையை விதைத்தார்களா? அது கல் தான், அதுக்கு ஒன்றும் கிடையாது. படைத்தவனுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கிறது என்பதை உணர்த்தியதனால்தான் உமர் ரலியல்லான் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த வாசகத்தை சொல்லி இந்த சமுதாய மக்களுக்கு உணர்த்தினாங்க. ஆனால் நீங்கள் கல்லையும் மட்டையும் மரத்தையும் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பறக்கத்திற்குரியதாக போகிறாங்க. ஜெண்டா கொடி மரங்கள் எங்கேயாவது ஒரு கொடியை வச்சுட்டு பச்சை கொடியை ஏற்றி வச்சிட வேண்டியது, பூவை கொஞ்சம் போட வேண்டியது, எலுமிச்சவங்களை கொஞ்சம் மாழ வேண்டியது, அங்கே போய் கையேந்த வேண்டியது. இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையா? படைத்தவனை மறந்துவிட்டு இந்த மரம் மட்டைகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்க சொன்னார்களா? ஒரு திருக்குறான் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு செய்தியை நீங்கள் எண்ணி பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த ஒரு சம்பவம். அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் ஏறத்தாழ 1400 நபர்களுக்கு மேல் அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்தில் ஒரு மரத்தின் கீழே பையச் செய்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டதாக ஒரு செய்தி வந்தபோது அவர்களுக்காக நாம் போராடுவோம், உயிரை கொடுப்பதற்கு இந்த அலல் மௌத், மரணத்துக்கும் நாங்கள் தயார் என்று அங்கே போய் என்ன செஞ்சாங்க, பைய செஞ்சாங்க. திருக்குறானே தஹத்த ஷஜரா லக்கத் ரலியல்லாஹு முஃமினீன், அல்லாஹு தஆலா சில மூமின்களை பொருந்தி கொண்டான். யார் அந்த மரத்தின் கீழே பைய செய்தார்களே அவர்களை பொருந்தி கொண்டான். அந்த மரம் என்று கூட திருக்குறானில் சொல்லப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த மரம், உடனே இந்த மரம் நம்மில் சிறந்த இருக்கக்கூடிய ஒரு சிலர்களை போன்று தாபியின்களுடைய காலத்தில், சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள், அந்த மரத்தின் கீழே போய் நின்று நன்றாக தொழ ஆரம்பித்தார். என்னடா இது, திடீரென்று ஒரு மரத்தில் நின்று கொண்டு இங்கே தொழுகிறார்கள், இது பரக்கத்து என்ன, அது பையத்துர் இல்வான், பைய சஜரத்துர் இல்வான், ரசூ அல்லாஹுத்தாலா புரிஞ்சு கொண்டான் என்று சொன்னானே அந்த மரம் இது, ரசூல்லா பையத்து வாங்கிய மரமாக்கும், இங்கே தொழுதா பறக்கத்தாக்கும் சொல்லிட்டு ஒரு சிலருக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ சயீத் பின் முசையப் என்ற தாபி என்னடா புதுசாக செய்கிறாங்கன்னா, அவருடைய தந்தை முசையப் ரலியல்லாஹன் அவர் யாருன்னு சொன்னால் இந்த இதிலேயே கலந்துக்கிட்டவர், இந்த மரத்தின் கீழே பைய செய்தவர், அவர்கிட்ட போய் கேட்குற மகன் கேட்குறாரு, முசையப் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, தந்தையே நீங்களும் அந்த இதில் கலந்துக்கிட்டீங்களே, இப்படி ஒரு மரம்னு சொன்னாங்களே இந்த மரம் தானா அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்லுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடன் நாங்கள் அந்த மரத்து ஒரு மரத்தின் கீழே பைய செய்தது உண்மைதான். அந்த அடுத்த வருடம் நாங்கள் என்ன செய்கிறோம், உம்ரா செய்வதற்காக நாங்கள் போகிறோம், நசீனாகா
அது எந்த மரம் என்பதையே நாங்கள் மறந்துவிட்டோம். அது எந்த இடம் என்பது எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. ஏன் கண்டுபிடிக்க முடியலை? ஏன் அவங்க மறந்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உட்கார்ந்தா ஒரு பரக்கத்து, நெண்டா ஒரு பரக்கத்து, அந்த மரத்துக்கு ஒரு பரக்கத்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்லித்தரல. அப்படி சொல்லித்தந்தால் நிலைமை என்னாகும்? மக்காவிலேருந்து மதினா போனாங்களே, அது வரையில் நீல ஒரு 400 கிலோமீட்டருக்கு ஒரு கபரை கட்ட வேண்டியதுதான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மக்காவை இஜ்ரே சேர்ந்து போன இடம், இப்போ மதினாபூரா சுற்றி சுற்றி ரவுண்ட் ரவுண்டாக பறக்கத்துள்ள இடம், அவங்க உட்காந்த இடம், எந்திரிச்ச இடம்லாம் செய்ய முடியுமா? இது அறிவுக்கு பொருந்துகிறதா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி காட்டாதனால, மரத்துக்கு என்று ஒரு தனி மரியாதை இல்லாதனால அதில் கலந்து கொண்டவர் அடுத்த வருடம் போகிறாங்க, இந்த மரம்னு தெரியலை. அப்போ இதை கேட்டுட்டு வந்து சையீத் இப்னு முஸய்யப் அவர்கள் சொல்கிறார்கள், நபி தோழர்களுக்கு அது எந்த இடம் என்று தெரியவில்லை, உங்களுக்கு தெரிய, நீங்கள் ரொம்ப அறிந்தவர்கள் தான் என்று கிண்டலாக அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த, அவர்கள் பையச் செய்த, திருக்குரான் சொன்ன அந்த மரத்துக்கே பரக்கத்து இல்லை என்று சொன்னால் இந்த ஜெண்டா கொடி மரத்துக்கு என்ன இருக்கு? சந்தனத்தை பூசிட்டா பரக்கத்து வந்துடுமா? பச்சைக்குடி ஏற்றுட்டா பரக்கத்து வந்துடுமா? மாலையை போட்டால் பரக்கத்து வந்து விடுமா? இப்படியெல்லாம் செய்து அங்கே ஒரு உண்டியலை வைத்து கொண்டு ஒரு சிறுகள் தொழில் செய்கிறார்கள் என்பதை இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்வதில்லை, விளங்குவதில்லை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம் இது தெரிகிறது. தபக்காத் இப்னு சாது என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனே இந்த மாதிரி வர்றதை பார்த்து கடும் எச்சரிக்கை செய்தார்கள், அமர கட்டளை போட்டார்கள், குத்திய அந்த மரம் வெட்டி தூக்கி எறியப்பட்டுச்சு. என்ன இதுக்கு என்ன பரக்கத்தின் எல்லாம் தூதர் சொன்னாங்களா அப்படின்னு சொன்னார். அவருடைய ஆட்சியிலேயே அந்த மரத்தை வெட்டி தூர போட்டார். இஸ்லாத்தினுடைய அடிப்படை இதுதாங்க. இஸ்லாத்தில் இது போன்ற மரங்களுக்கோ மட்டைகளுக்கோ பரக்கத்து இருக்கிறது, அருள் இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்று சொல்லவே இல்லை. இஸ்லாமிய சமுதாயம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அத்தனையும் எந்த துவாவையும் எடுத்து பாருங்கள், ரப்பனா என்று நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய இறைவான்னு அங்கே போவாங்க. அல்லாஹும்ம இறைவனே என்று அவரைத்தான் கேட்டிருப்பார்களே தவிர, இப்ராஹிம் நபியே, ஈசா நபியே, மூசா நபியே என்று முன்னால் வாழ்ந்த முன்னோர்களை பற்றி அவங்க கூப்பிட்டதே இல்லை. ஆனால் நம்முடைய சமுதாயம் தான் கஷ்டம் சிரமங்கள் என்று சொன்னால் அந்த அவுலியாக்களையும் மகான்களையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். மரத்திலையும் மட்டையிலையும் நம்முடைய அறிவை அடக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படி நமக்கு சொல்லித்தரவே இல்லை. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த இதை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்தார்கள், இந்த மாதிரி நம்பிக்கை வரக்கூடாது, படைத்த இறைவனிடத்தில் தான் போக வேண்டும் என்பதை திருக்குறானுடைய வசனத்தின் மூலம் இந்த சமுதாய மக்களுக்கு ஆழமாக பதிய சொன்னார்கள். வைதா சால கைபாதி அன்னி ஃபின்னி கரீப் உஜீபு தத்தாயிதா தானி ஃபல் எஸ்த ஜீபூலி ஃபல் யோமினூபி அல்லஹும் ஏர்ஷோதோன். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்கிறார், என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு பக்கத்திலே இருக்கிறேன், அவருடைய பிரார்த்தனையை ஏற்கிறேன், அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன், எனவே என்னையே நம்பட்டும், என்னிடத்துமே கேட்கட்டும், அவர்கள் நேர்வரி பெறுவார்கள் என்று திருக்குறான் சொல்கிறது. இது நம்முடைய சொந்த கருத்தல்ல, திருக்குறான் சொல்லக்கூடிய இறைவனுடைய கூற்று. நான் பக்கத்தில் இருக்க, என்னட்ட கேளு, நீ நான் உனக்கு பதில் தரையே, அங்கே போற திருக்குறான் இன்னொரு இடத்துல அலைஹி காமின் அப்தா, இந்த அடியார்களுக்கு அல்லா போதுமானவன் இல்லையா, அவன் தரமாட்டன்டானா, இல்லை முடிஞ்சு போச்சு பக்கத்து வீட்டில் போய் பாரு என்று சொன்னானா? ஏன் இறைவனுக்கு, இந்த படைத்த இறைவன் இந்த அடியார்களுக்கு போதுமானது இல்லையா, எங்கே போகிறார்கள் என்று திருக்குறான் நம்மை கேட்கிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் அமன் அலல்லு மிம்மம் மிம்மை எதுவும் மிந்தூன் இல்லா, அல்லாஹ் அல்லாதவர்களை துவா செய்கிறார்களே, இவரை விட வழிகட்டவன் யார் இருக்கிறான் கேட்கிறது திருக்குறான். அல்லாஹ் அல்லாத யாரை நீங்கள் அழைத்தாலும் சரி, இந்த படைத்த இறைவனை விட்டு யாரை அழைத்தாலும் அவனை மாறு வழிகட்டவன் யாரும் கிடையாது. இது திருக்குறான் நம்மை பார்த்து கேட்கிறது. இவ்வளவு வசனங்கள் நம்மை பார்த்து கேட்கிறது. நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய இபாதுன் அம்சாலுக்கும் உங்களை போன்ற அடியார்கள் தான், அவங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை என்று திருக்குறான் சொல்லி இருந்தும் கூட அவரிடத்தில் போய் கையேந்து கொண்டு இருந்தால் அல்லாஹ் மன்னிப்பானா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? மறுமையிலே நாம் சொர்க்கம் போவோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அதே போன்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த மாதிரி நம்பிக்கை வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளில் ஏராளமான எச்சரிக்கைகள் நடவடிக்கைகளை சொல்லிவிட்டு போனார். சொன்னார்கள், அபிசீனியாவுக்கு போய்விட்டு வந்த உம்மு ஹபீபா,
உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அங்கு பார்த்த ஒரு அற்புதமான இடத்தை குறித்து சொன்னார்கள். எவ்வளவு அழகான இடம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இடம் என்னன்னு தெரியுமா? இதா மாத்தல் அப்துஸ் சாலிஹ் அவ் ரஜுலு சாலிஹ், ஒரு நல்ல மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால், பனவு அலா கபுரிஹி மஸ்ஜிதா, அந்த நல்லடியார்கள் மேலே ஒரு வணங்கும் இடத்தை கட்டி விடுகிறார்கள். அந்த கட்டடத்தை தான் நீங்கள் பார்த்து ரொம்ப ஓஹோ ஆஹான்னு சொல்கிறீங்க. கட்டுனான் அவன் யார் தெரியுமா? அல்லாவிடத்திலேயே மிகவும் மோசமானவன், இறைவன்ட்ட ஒரு கேடுகட்ட ஒருத்தர் இருக்கிறான்னா, இந்த படைப்பினங்களுக்கு கட்டணம் கட்டி அதை வணங்கும் இடமாக மாற்றினவனை தவிர யாருமே. நீங்கள் இது நல்ல ரன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதற்காக பணத்தை கொடுக்குறீங்க, அதற்காக உண்டியல்ல பணம் போடுறீங்க. இறைவன் பார்வையில் நீங்கள் யார்? உலகத்திலேயே மோசமான. இறைவனிடத்திலே கையேந்தாமல் படைப்பினங்கள்கிட்ட கையேந்துவதற்காக கட்டணம் கட்டுவதற்கு பணத்தை கொடுப்பது, அங்கே போய் கையேந்து கேட்பது, நீங்கள் தான் ரொம்ப மோசமான ஆள். சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவ்வளவு கடுமையான எச்சரிக்கையை செய்தார்கள். அதே மாதிரி கடைசி நேரத்தில் எந்த உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது இறந்து போனார்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு இதை சொன்னார், லானல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தகது குபூர அம்பியாயும் மசாஜிதா, அல்லாஹு தாலா யகூதிகளையும் நசாராக்களையும் நாசமாக்கட்டும், சபிக்கட்டும். ஏ நபிமார்களின் கபுருகளை வணங்கும் இடமாக்கிட்டாங்க. கடைசி நேர எச்சரிக்கை. யார்? இறை தூதர்களினுடைய கபுருகளையே வணங்கும் இடமாக்கினாலே இறைவனின் சாபம் என்றால் இவங்கெல்லாம் யார்? இந்த சாதாரண மனிதர்களுக்கு நீங்கள் கபுர்களை கட்டி வைத்திருக்கிறீர்களே, இது ஒரு மோசமான செயல் இல்லையா? கடுமையான குற்றத்திற்குரிய செயல் இல்லையா? எவ்வளவு எச்சரிக்கை, எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை. ஆனால் படைபடையாக வெள்ளி வியாழன் இரவு வெள்ளிக்கிழமை என்று அங்கே போய் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். நீ இவர்களெல்லாம் நீங்கள் நம்பக்கூடிய திருக்குறானை எடுத்து படித்து பாருங்கள். நீங்கள் நம்பக்கூடிய அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரையை நீங்கள் எடுத்து பாருங்கள். மக்கள் சொன்னதை பார்க்காதீங்க. அந்த தூதரை விட உயர்ந்த மனிதர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவருடைய வழிகாட்டுதலை விட சிறந்த வழிகாட்டுதல் உலகத்தில் எதுவும் இல்லை. அவர்கள் அப்படி சொன்னார். நீங்கள் எல்லாம் இப்படி செய்வதின் காரணத்தினால் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே இன்னொரு காரியத்தையும் அவர்கள் செய்து காட்டினார்கள். அவருடைய மருமகன் அலி அவர்களை அழைத்து இறந்து போன்னு விட்டால் அதில் அடக்கம் பண்ணுகிறார்கள், கட்டடத்தை எழுப்புகிறார்கள். இது காலப்போக்கில் என்னாகும்? வணங்கும் இடமாக போயிருங்கிறனால எங்கெல்லாம் அந்த கபர்ஸ்தான் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அணக்கப்பட்ட இடம் இருக்கிறதோ, அது தரைக்கு மேலே இருந்தால் எல்லாத்தையும் உடைச்சி சமமாக்கிட்டு வாழ்ந்தார். வலா கபுரன் முஷிரிஃபன் இல்லா சவ்வை தகு, சஹி முஸ்லிமில் எடுத்து பாருங்க. இன்று தமிழாக்கம் வந்திருக்கிறது, இரண்டாம் பாகத்திலே ஜனாயிஸ் என்ற பாடத்திலே நீங்க படித்து பாருங்க. நம்ம கூட மொழிபெயர்க்கலை. சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் மொழிபெயர்த்த புத்தகம் அது. அதில் பார்த்தே ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார்கள், உயரமாக இருக்கக்கூடிய எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதார், சமநிலைக்கு வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகன் அலிக்கு சொல்லி அவருடைய வாழ்நாளிலேயே உயர்ந்த கட்டடங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்னார். அதே போன்று அதற்கு பிறகு அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி திரும்பவும் ஆட்சிக்கு வருகிறார். அபுல் ஹையாஜ் என்பவரை அழைத்து சொன்னார், அலா அபு அசுகா அலாமா பாசனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னை எந்த பணிக்கு அனுப்பினார்களோ அதே பணிக்கு உன்னையும் அனுப்புகிறேன், உயரமாக இருக்கும் எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதே என்று அபுல் ஹையாஜுக்கு கட்டளையிட்டு அங்கேயும் அடைத்து நொறுக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எவ்வளவு எச்சரிக்கை, எவ்வளவு கடுமையான நடவடிக்கைகள். ஆனால் ஒவ்வொரு ஊர்லையும் நீங்கள் தர்கா கட்டி வச்சிருக்கீங்க, ஒவ்வொரு ஊர்லையும் மகான் என்ற பெயரில் கையெந்தி கொண்டு இருக்கிறீர்கள். எது இருக்கக்கூடாது என்று அவங்க எச்சரித்தார்களோ, எது இருக்கக்கூடாது என்று தன்னுடைய இறக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எச்சரிக்கை செய்தார்களோ, அதை பகிரங்கமாக நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். தெரியல, ஆனால் தெரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் படைத்த இறைவனின் பக்கம் மாறுங்கள். வத்தவக்கல் அல்லஹில்லதி லா யமூத், எவன் வந்து எப்போதும் உயிருடன் மரணிக்காமல் இருப்போம் அவன் மேலே தவக்கல் வைங்க, மற்ற மனிதன் மேலே தவக்கல் வைக்காதீங்க. இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அழகான ஒரு வழிமுறை. அதே போன்று வரக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்களுக்கு
ஒரு தாயத்து. நீங்கள் தாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் அதுக்கு நிறைய வரலாறுகள் உண்டு. முரட்டு வாழா இருக்கிறான், பார்த்தா நாலு பேரை ஒரே நேரத்தில் அடிப்பான், கையில் ஒரு தாயத்து. ஏன் பேயை பார்த்து பயந்துட்டானா, பிசாசை பார்த்து, இவனை பார்த்து தான் நாலு பேர் பயப்படுவான். ஆனால் இவனையும் என்ன செய்கிறான், கயிறை கட்டி வச்சுட்டு இருக்கிறான். எந்த கஷ்டம்னா நோய் நொடி வந்தாலும் உடனே ஒரு கயிறை கட்டி பூசூன்னு கட்டி வச்சிடுறான். அதில் என்ன, நீங்கள் நாகூர் போன்ற பகுதிகளில் சீசன் டயத்தில் போனீங்கன்னா பல நகைச்சுவையான செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். என்ன அதில், யாசீன் உல் குரானில் ஹக்கீம் நகலமில் முர்சலீன் அப்படின்னு ஓத ஆரம்பிப்பார். அப்படின்னு ஒரு முடிச்சு போட்டு நாங்கள் யாசின் ஓதி உள்ளே கட்டி வச்சுருக்கோம், எந்த பேய் பிசாசு எதுவும் அண்டாதுன்னு கொடுப்பான். என்ன அது, ஒரு அஞ்சு நிமிஷத்தில் யாசின் ஓதி முடிச்சிடுவார். சீசன் டயத்தில் போனால் என்ன செஞ்சிருவார், உடனே ஒரு கயிறை கட்டி கொடுத்துருவார். என்னங்க யாசின்லாம் அவல, இதெல்லாம் முன்னாடியே ஓதி இறுக்கி கட்டி வச்சுருக்கிறோம், அதெல்லாம் சீசனுக்காக டயத்துக்கு ஆச்சுருக்கோம், கொடுத்துட்டு போயிடும். எப்படி யாசினை ஓதி முடிச்சியிலே இறுக்கி கட்டி வைத்து உங்களை ஏமாத்துகிறார். நிறைய இடங்களில் நாம் பார்த்துருக்கிறோம், சீசன் டயத்தில் கொடுக்கக்கூடிய அந்த தாயத்துகள், அதை உடச்சி உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசர அடி. என்ன உள்ளே வச்சுருக்கிறான், பஸ் டிக்கெட்டு சுருட்டு சுருட்டி உள்ள. என்ன தருமபுரியிலேருந்து பாலக்கோடு வந்து எழுதுனா அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு எழுதி வச்சு உள்ள. ஏன், அதில் அந்த கட்டம் போட்டு அங்கே ஜிப்ரீல் மீக்காயில் ஈசாயில் 12-13 போன டைம் இல்லை, விற்கிற வேலைக்கு இப்போ காற்றுள்ள ஒரு தூற்றிக்கோள், இந்த சீசனில் வந்தால் தான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு உள்ளே போடுறான். இன்னொருத்தர் என்ன செய்கிறான், நல்லா போயிட்டு வந்து லிங்கா பங்கான்னு எங்கேயாவது ஒரு படத்தை பார்த்து அதையும் உள்ளதுக்கு வச்சுட்டு வச்சுருக்கான். இது நகைச்சுவையாக சொல்லப்பட்ட பல ஆட்கள் என்ன செய்கிறார்கள், இந்த மாதிரி இடங்களில் சினிமா டிக்கெட்டை உள்ளே வச்சு, அதே போல் பஸ் டிக்கெட்டை உள்ளே வச்சு செய்கிறான். உங்கள்கிட்ட கேட்டால் தொடர்ந்து என்ன தெய்வ குத்தமாயிரும், கண்ணு தெரியாமல் போயிடும், காலு தெரியாமல் போயிடும், உங்களை மிரட்டி வச்சுருவான். தாயத்துக்குள்ளே இது போன்று அதுக்கும் மீறி போனால் நாலு நம்பரை எழுதி வச்சுருப்பான், ஜிப்ரீல் மீக்காயில் ஈசா என்று எதையாவது ரெண்டு பேரை எழுதி வச்சு உங்களுடைய நோய் நொடிகள் எல்லாம் போய்விடும். அப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய, எதுக்குன்னா எதுக்கு தருமபுரியில் ஒரு ஜிஹெச் கட்டி வச்சுருக்கிறான், சென்னையில் அவ்வளோ பெரிய ஜிஹெச் எது கட்டி வச்சுருக்கான், அந்த தாயத்தில் இவர் தானே சீப்பு டாக்டராக இருப்பார், போய் உட்கார வச்சிட வேண்டிய ஹார்ட் பிரச்சனையா, இந்த ஐயா ஒரு தாயத்தை கட்டிட்டு போ, தீராத இது டெங்கு காய்ச்சலா, இந்த ஒரு தாயத்தை கட்டிட்டு போக வேண்டியதானே, அது செய்ய முடிகிறதா, நம்மளை ஏமாத்துக்கிறான். நீங்கள் இதை உண்மையை வழங்கணும்டா, தாயத்து கட்டுறவனுடைய பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தால் தாயத்து கட்டுறானா டாக்டர்கிட்ட போகிறானான்னு பாருங்க, நேராக கூட்டிட்டு டாக்டர் போய் கொண்டு போய்வான், அவன் பொண்டாடி முடியலைன்னா போவான், அவனுக்கே முடியலைனா டாக்டர்கிட்ட தான் போவான், ஆனால் உங்களுக்கு மட்டும் தாயத்து தட்டுன்னு எழுதி கொடுத்துருவான். இது ஒரு ஏமாற்று வேலை இல்லையா. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்னத் அகமது என்ற நூலில் பதிவு. நான்கு இமாம்கள் சிறந்த இமாம் சொல்கிறாங்களே, அதில் அகமது இப்னு ஹம்பல் அவர்கள் தொகுத்த நூல் தான் நிறைய, 27,000 மேற்பட்ட நபிமொழிகளை அவர் தொகுத்திருக்கிறார். முஸ்னத் அகமது என்று இருக்கிறது, தமிழிலே முதல் பாகம் வெளிவந்திருக்கிறது. அந்த புத்தகத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, 10 நபர்கள் வருகிறார் அல்லாஹுவின் தூதர் அவரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்கிறன்ற உடன்படிக்கை, 9 நபர்கள்ட்ட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்கிறார்கள், உடன்படிக்கை எடுத்துக் கொள்கிறார்கள், ஒருவர்கிட்ட வந்து மாட்டன்ட்டாங்க. அப்போ அவர் மக்கள் கேட்குறாங்க, பாயாத்த திசாத்த வம்சகன் ஹாதா, 9 பேர்கிட்ட நீங்கள் பைய செய்தீர்கள், ஒருவரை விட்டுட்டீங்களே, என்ன காரணம். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி தமீமா, அவருடைய கழுத்தில் தாயத்து இருக்கிறது. அது மட்டும் சொல்லலை, மண் அல்லக தமீமத்தன் ஃபகது அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விட்டாரோ அவர் இணை வைத்து விட்டார், அல்லாஹ்வை போன்று நம்பி விட்டார், மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்து விட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே சொல்லி அந்த தாயத்தை அறுக்கப்பட்ட பிறகுதான் உடன்படிக்கை எடுத்தார்கள் என்ற செய்தி முஸ்னத் அகமது என்ற நூலில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு இணை வைத்தல் அல்லாஹ்வால் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், இதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், கட்டி வச்சுக்கிட்டு தொங்குறீங்க, காய்ச்சல் போகும், தலைவலி போகும், கஷ்டம் போகும் என்ன நினைக்கிறீங்க. அதே போன்று தகடு எழுதி கடை வாசலிலே தொங்க விட்டால் லட்ச லட்சமாக கொட்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள், இதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு ஏதாவது இருக்கிறதா. எல்லா கடையிலையும் இந்த தகடை கட்டி விட்டான்னா கொட்டோ கொட்டு கொட்டோல செய்யணும். பாலக்காட்டில் உள்ள கடை வச்சோம்னு சொன்னால் அந்த தகடை வாங்கி மாட்டிட்டோம்னா பெரிய கோடீஸ்வரனாக ஆகணும், ஆக முடியுதா. யாரே அந்த அஜரத்து அவர் வீட்டு வாசலில் ஒரு தகடை கட்டிட்டு கொட்டோன்னு கொட்ட வேண்டியதானே, அவரே நம்மகிட்ட 5-10 தானே கையேந்திக்கிட்டு இருக்கிறாரு, சிந்திக்கலையே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எவ்வளவு திருக்குர்ஆனை மனனம் செய்தவர்கள்,
இரையச்சுத்தம் நடந்தவர்கள் பணம் கொட்டுனுச்சா? அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பான், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு கூட கொடுக்கல. தொடர்ந்து 3 நாட்கள் வயிறார அவர்களால் சாப்பிட முடியவில்லை. உயர்ந்த ரகமான கறிகளை சாப்பிட முடியல, ரொட்டியை சாப்பிட முடியல, பசியும் பட்டினியிலேயுமே அவர்கள் உழன்றார்கள் என்பது நமக்கு உணர்த்தலையா? இந்த தாயத்து தகடை மாட்டினால் கொட்டு கொட்டு கொட்டுமா? பசியும் பட்டினியுமாக இருந்த தன்னுடைய தோழர்களுக்கு ஒரு தகடை எழுதி அவங்க வீட்டில் மாட்டக்கூடாதா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்தில் அபுபக்கர் உமரும் வரும்போது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறா, இந்த ஒரு தகடை எழுதி உன் வீட்டு வாசலில் மாட்டிக்க, உன் கடையில் மாட்டிக்க, செல்வம் கொட்டோ ஒன்று கொட்டும் சொல்லக்கூடாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது சொன்னார்களா, யாருக்காவது கொடுத்தார்களா, அந்த மாதிரி செய்திருக்கிறார்களா? உழைத்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள், அதில் அல்லாஹாலா ரிசுக்கை கொடுத்தார். அப்போ இந்த மாதிரி இஸ்லாத்தில் இது போன்ற மூட நம்பிக்கைகள் படைத்தவனை விட்டுவிட்டு படைக்கப்பட்ட மனிதர்களிடத்திலே கையேந்துவது இருக்கிறதே மிகப்பெரிய பாவம். திருக்குறா இன்னல்லாஹ லா யஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யஃபிரு மா தூன தாலிக லிமையஷா, அவனுக்கு இணை வைப்பதை அல்லாஹுத்தாலா மன்னிக்க மாட்டான், அதன் கீழ்நிலையில் உள்ள பாவங்களை தன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான்னு திருக்குறான் சொல்கிறார். அல்லாஹ் மாதிரி இறைவனுக்கு இருக்க சக்தியை நீங்கள் அவுளியாக்களுக்கு கொடுத்தாலும் சரி, மரத்துக்கு கொடுத்தாலும் சரி, மட்டைக்கு கொடுத்தாலும் சரி, தாயத்துக்கு கொடுத்தாலும் சரி, தகடுக்கு நீங்கள் கொடுத்தாலும் சரி, அது இணை வைப்பு சிறுக்கு அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். மறுமை நாளையில் நீங்கள் போனீர்களே ஆனால் நீங்கள் தொழுதிருந்து என்ன, ஹஜ்ஜுக்கு போயிருந்து என்ன, தர்மங்கள் செய்திருந்தன எல்லாம் அழிந்துவிடும். அவர்கள் இணை வைத்து விட்டால் அவருடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சிடும். 1 ரூபாய்க்கு கூட பயன் இல்லை. ஃபஜர் துலுவைக்கு எழுந்து போய் என்ன பயன் இருக்கிறது, தர்மங்கள் செய்து என்ன பயன், உம்ரா செய்து என்ன பயன், எல்லாம் நிறைய எழுதி வச்சிருப்பீங்க. இந்த சிறுக்குங்கிற வைரஸ் போய் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடும். இந்த தர்காக்கு போன என்ற அந்த வைரஸ் வந்து, இந்த தாயத்து என்ற வைரஸ் போய் உங்க அமல்களை பூரா அழிச்சிடும். தேவையா? படைத்த இறைவனை மட்டும் வணங்கி அவனிடத்தில் கையேந்தாமல் இப்படி போய் நம்முடைய அமல்களை எல்லாம் வீணாக்க வேண்டுமா? கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். படைத்த இறைவனிடத்தில் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள், கையேந்துங்கள். அவன் தான் அனைத்து சக்தியும் உள்ளவன். ஒரு சந்தேகம் உங்களுக்கு கேளலாம், நான் பாவம் செஞ்சிட்டோமே, தவறு செய்து விட்டோமே, எப்போ எப்படி அல்லாட்ட கேட்கறது? அப்படியால தான் அல்லாஹ் கூப்பிடுறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ், தனக்குத்தானே அநீதம் இழைத்து கொண்ட என்னுடைய அடியானே, என்னுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்காதே, நான் தருவேன் உனக்கு. தப்ப ஒத்துக்கொண்டால் யாரெல்லாம் நான் தெரியாமல் சென்று மன்னிப்பு கேளு, தருவேன் உனக்கு. நீ கேட்பதைத்தான் நான் விரும்புகிறேன். அப்பு செய்தால் அந்த தவறை ஒப்புக்கொண்டால் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பேன், நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன், என்னிடத்தில் வா என்றுதான் திருக்குறான் சொல்கிறது. அதனால பாவமே செய்யாதவன் கையேந்த வேண்டும் என்று திருக்குறான் சொல்லவில்லை. பாவிகளாக இருந்து அநியாயம் செய்த அக்கிரமம் செய்தவர்கள் எல்லாம் கேளுங்கள் என்றுதான் திருக்குறான் சொல்கிறது. எனவே நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் இந்த படைத்த இறைவனிடத்தில் மட்டும் நாம் கையேந்துவோம். வல்ல இறைவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறுமை நாளில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருள்வானாக. வாஹர் தாவனால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்